இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த சாயந்தர வேலையிலே வாழ்த்துக்கள். கரெக்டாக 7:50 நான் முடிக்கணும். ஸோ அதனால் தேவ கிருபையினாலே தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சியை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய பேர் ஜோபு பாலமுருகன். நான் திருச்சி சொந்த ஊர். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஐடி இன்ஜினியர் ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கை. தேவ கிருபையினால் ஐடி மேனேஜராக, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். பெரிய வேறுபட்ட கம்பெனியில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண தேவன் உதவி செஞ்சார். அவருடைய கிருபை. ஞானமே இல்லாத என்னை கொண்டாந்து ஒரு காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கும்போது தேவ கிருபை எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்ததுனால இந்த இயேசுவை ஒரு டீச்சர் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. டிஎல்சியில் படிக்கும்போது ஒரு டீச்சர் வந்து இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக தேவன் என்ன இந்த ஊழியத்திற்கு அழைச்சார். அதனால் நான் என்னுடைய கடைசி வேலையில் நான் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு IFAMS இந்திய விசுவாச அப்போஸ்தல மிஷினரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன், இட் இஸ் நாட் எ சர்ச், ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனை உருவாக்கும்படியாக தேவன் உதவி செய்து அந்த எல்லாவற்றையும் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய வசனத்துக்கு நேராக தப்போம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இத ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆவியும் ஜீவனுமாய் புறப்பட்டு வருகிறோம். உடைய வார்த்தையின் கிருபையின் பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இங்கே இறங்கி வருகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலமுள்ள உம்முடைய ஆவியானுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கண்கள் இருதயங்கள் திறக்கப்பட கர்த்தர் நீர் பேசும்படியாக, ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி சந்தோஷமா இருக்கிறீங்க கேளுங்களேன். சும்மா கேட்டுங்க, வருத்தத்தோடு வந்திருந்தாலும் தேங்க்யூ தம்பி. ஸோ சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டுங்க. சரி, தேவ வார்த்தைகளை கொண்டு வரும்போது இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னா, மதியீனனா இராதே அப்படின்னு ஒரு செய்தியை நான் எடுத்த தேவன் உதவி செஞ்சார். கர்த்தர் 3 கோணங்களிலே அதை பேசும்படியாக தேவன் உதவி செஞ்சார். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசிட்டு நான் என்னுடைய செய்திக்கு நேராக போகும்படியாக தேவன் இடைப்பட்டார். இந்த சின்ன குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து அழகாக பாட்டு பாடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி த பீப்புள் இஸ் அடிக்டட் இன் த இன்டர்நெட் இன் த வேர்ல்டு. என்ன சொல்ற WW என்னைக்கு பர்தானுச்சோ பிறந்துச்சோ அன்னையிலேருந்து பீப்புள் அடிக்ஷன், பலவிதமான அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறத நான் அதை பார்த்த என்னுடைய இந்த ஊழியத்தின் பாதைகளில் இந்த 2 சிலரை பார்க்கவும் உதவி செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படியாக இருக்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் காலையில் எழுந்திருச்சு அந்த பிள்ளை மேலே கையை வச்சு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், பயம் வேணும் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? தூக்கலாமா வேண்டாமா? தூக்குனா அதில் கேள்வி கேட்பானா? சரி, ஏசாயா 11:1-2 ஒரு வசனத்தை வாசிங்க. நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டு போக கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த தேவன் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் இங்கே அசைவாடு கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆவியிலே நான் நுண்ணுகிறேன். ஏசாயா 11:1-2 தேவன் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை படிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். எல்லா பிள்ளை மேல தகப்பனோ தாயோ இல்ல தகப்பனோ யாரோ ஒரு ஆளு பிள்ளை மேல கைய வச்சு என்ன செய்யணுமா? ஹலோ, என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? என்ன சொல்லணும் படிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், எல்லாமே சொல்லுங்க. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாய
கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளை மேல இருக்கட்டும். எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குது, ஒரு மகன் இருக்கிறான். ஏன்னா இந்த வேலை வெளிநாடுகள் போகும்போது அப்படிதான் சொல்ல வேண்டிய நிலைமை சில இடங்கள்ல. என் மகனுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே அவன் முட்டிக்கால் போடுவான். ஒன்னே கால் மாசத்துல இந்த ஊழியத்துக்கு ஒரு ஜீவ மரண போராட்டத்துல என் ஜீவனானாலும் சாவானாலும் எல்லாவற்றையும் இழந்து நான் படிச்ச நான் ஏன் நான் சொல்றேன்னா, நாம இந்த சின்ன பிள்ளையில எனக்கு இங்கிலீஷே வராது. எனக்கு நான் என்னுடைய சாட்சியை சொல்ல முடியாது, அதுக்காக தான் நான் எனக்கு இங்கிலீஷ் வராது. இந்த இங்கிலீஷ் வராதனால வெறுப்பு அடுவெறுப்புனா என்னன்னு தெரியாது. போட்டு மண்டையை உடச்சு உடச்சு பார்த்தேன், ஒண்ணுமே வரல. இந்த டீச்சர் எனக்கு இயேசுவை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கிலீஷ் எடுக்கிறவங்க, அதனால இயேசுவை பிடிக்காத இந்த டீச்சரும் பிடிக்காது, இங்கிலீஷும் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில தான் அவங்க இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு தேவனுடைய ஆவியானவர் நான் செத்து போயிடலான்னு ஒரு நிலைமையில இருக்கும் பொழுதுதான் என்னை இயேசு சந்தித்தார், பெரிய சாட்சி. ஆனா தேவ கிருபையினால அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஞானமும் அறிவும் புத்தியும் ஆலோசனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அறிவும் விஸ்டம் நாலேஜ் எவ்ரிதிங் அந்த பரிசுத்த தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்னோடு கூட பேசினதுனால இந்த வேதத்தை நான் படிச்சுட்டு என்னுடைய படிக்க ஆரம்பிக்கும் போது 1990 to 2002 கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தாவே என்ன சொல்றது, புது கார் வாங்கினது மாதிரி இருப்பாங்க அந்த நாட்களில். அப்போ பார்க்கும் பொழுது அப்போ நான் படிக்கக்கூடிய நாட்களில் முத நாள் போய் இன்றைக்கி கிளாஸில் உட்காரும்போது எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறனால ஒடியாந்துட்டேன். கிளாஸை விட்டு ஒடியாந்துட்டோன்னு மறுநாள் ஆண்டவர் திட்டமாக என்னோட பேசினார். 18 வருஷமாக தேவ சத்தத்தை கேட்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ போய் நிற்கும்போது தான் அந்த பிஎஸ்சி காலேஜில் அரியர் இல்லாமல் வித்தவுட் அரியர் டிஸ்டிங்ஷன் யூனிவர்சிட்டி ரேங்க் கோல்டு மெடல் வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுது. அறிவே இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அறிவும் ஞானமும் புத்தியுமா இருக்கக்கூடியவர். உங்க பிள்ளை மேல இருந்தாரு அங்க பயம் வந்துடும், அங்க அறிவு வந்துடும். பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லிங்க, பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிங்க, சும்மா கையை பிடிங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேற வழி இல்ல, 40 நிமிஷம் வந்து மாட்டியாச்சுரா அப்படின்னு நினைச்சீங்க. அறிவு புத்தி சொல்லுங்க, ஞானம் பயம் எங்கேயுமே தேட வேண்டியா. நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம பிள்ளை மேல நம்ம தான் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறதுனால. நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரல, இங்கே உட்காரும் போது தேவன் எனக்கு சொன்னதை நிறைய பேரோட வாழ்க்கையில இதை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டு பரிசுத்த தேவன் என்னோட இசைவாடி மாத்திரமல்ல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் உங்களோட இந்த காரியத்தை சொல்லும்படியாக இங்கே கடந்து வந்திருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் எனக்கு தேவன் சுட்டி காட்டினதை நான் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றது, ஆனாலும் 3 காரியங்கள் மதியினமா இருக்கக்கூடியதுங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1-2 காரியமாச்சு பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். சீக்கிரமா என்ன செய்யறது, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் அதற்கு நான் செய்தி வல்ல ஒரு காரியத்தை சொல்லும்படியாக தேவன் என்னோட இடைப்பட்டதுனால. சங்கீதக்காரனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. இங்க நிறைய பேர் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எனக்கு வந்த ஒரு கேள்வி, ஆண்டவரே ஒரு அநாத போல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற நிறைய சத்தம் தேவ சமூகத்திலே எட்டினதோ, நீங்க ஜெபம் பண்ணீங்களோ, இல்ல எனக்கு யாருமே துணையா இல்லையே, நான் எங்க போய் நிக்கிறது, எனக்கு தனிமரமா நான் நிக்கிறேனே, ஒருவேளை துணை இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் நிக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணீங்களா அழுதீங்களா, அதை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு ஒரு வெளிப்பாடோடு தேவன் உங்களை சந்திக்க வரும்படியாக தேவ கரம் இங்க இறங்கி வந்திருக்குது. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அங்கே சங்கீதக்காரனுடைய புஸ்தகத்திலே ஒரு காரியம், அதில் என்ன, நான் பைபிள் காலேஜ் போகாத ஆள். ஒரு அண்ணன் வரும்போது, எந்த பைபிள் காலேஜில் படிச்சிங்க? நாங்கள், நான் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கல அப்படின்னு தான் சொன்னேன். இயேசு எனக்கு சொல்கிறத சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் விளங்கி கொள்ளும்படியாக என்னோட கூட சேர்ந்து எடுத்து வாசிங்க. சங்கீதக்காரனுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 3-4 வாசிங்க. உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை நினைப்பதற்கு, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், என்ன விசாரிக்கிறதற்கு, நான் ஒரு ஆளே கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்களே, நம்ம பெரிய ஆளுன்னு உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம ஒண்ணுமே கிடையாது. விசாரிக்கிறதற்கு மூளையில எங்கயோ காட்டுக்குள்ள கடந்த உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தூக்கி எடுத்து கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருந்த தேவன் இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில, ஒருவேளை குழந்தைகள் தூரமான பட்டணங்கள்ல இருக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பனை இழந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை வெளியில என்ன சொல்றது, புருஷனால கைவிடப்பட்டவனா இருக்கலாம், பெஞ்சாதி கைவிட்டு ஓடின ஆட்களா இருக்கலாம், இல்ல இன்னும் பல சூழ்நிலையில. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா என்ன செய்யுது, டிவோர்ஸ் சாதாரணமா நடக்குது.
இது பிரசங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் ஒரு வார்த்தை எழுதி வச்சிட்டான். என்ன தெரியுமா, இருக்கிற கொஞ்ச நாளைச்சும் கொஞ்சம் அதை இழுத்துக்கிட்டே ஓடிடு. எங்க பரலோகம், வேற எங்கேயும் இல்ல. என்ன செய்யறது, கொஞ்ச நாள் நீங்களும் நானும் குத்துனாலாம் முன்ன என்ன செய்யறது, என்ன வேணாலும் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட மாட்டேன் என கர்த்தர் உன்னை கொடுத்துட்டாரு. உடன்படிக்கை முடிக்கிறது பிசாசு மாத்திரமே. ஒரு அலையில சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் உடன்படிக்கை போட்டிருந்த என்னோட தேவன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னோட சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்லி அழுத்தமாக சொல்லிவிட கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை கல்யாணங்கிறது. கல்யாணம் கட்டிக்கிட்டு என்ன செய்யறது, நீங்களும் நானும் பிரிந்து போக அல்ல, அந்த கல்யாணத்துல கட்டிக்கிட்டு எப்படியாவது இழுத்துக்கிட்டு ஓடிடணும் பரலோகத்துக்கு. போயிடலாமா பிரதர், என் பொஞ்சாதி குத்துற குத்து ஐயோ காது கொடுக்க முடியல. ஒரு கால் மணி நேரம் அவள்கிட்ட பேசி பாருங்க. ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணவங்க ஒரு பிசாசு துரத்துறதுக்காக எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தில் என்ன சொல்றது, பிசாசு ஊழியத்துடைய ஸ்டார்டிங்கில் 1.5 வருஷமாக விடுதலை ஊழியமாக கொடுத்தாரு. பிசாசு பிரச்சனை, சூனிய பிரச்சனை, வெறும் விக்கிரக பிரச்சனை இதாகவே என் மொட்டாட்டி சொல்லுவான், என்னப்பா நீ குடும்பம் நடத்துறியாப்பா பிசாசோடையா அப்படின்பா பயந்துக்கிட்டு. ஏன்னா எனக்கு ஊழியனாவே என்னன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை ஆண்டவர் தூக்கிப்பட்டதுனால இந்த இடத்துக்கு வரும்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை அகப்பட்ட அங்கே போனால் அந்த புருஷன் சொன்னார், எங்கேயா பேய் பிடிச்ச ஆட்கள் அப்படின்னா என் பெஞ்சாதியை கொண்டாந்து வச்சுட்டு இவளுக்கு தான் பேய் வரட்டும் பிரதர். அப்ப என்ன ஆகுது, there is no understanding. அதான் பிரசங்கி அழகா எழுதி வச்சிட்டான், இருக்கிற கொஞ்ச நாள்ல பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லு, இனி டைவர்ஸ் பண்ண நினைச்சா கூட இந்த வருஷம் ஐயோ இந்த கருப்பு பாய் வந்து சொல்லிட்டு போயிட்டானே, இவன் யாருன்னே தெரியல ஓடியா சொல்லிட்டு போயிட்டானா சொல்லுங்க. இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்ம பொண்டாட்டியோடாச்சும் வாழ்ந்துருவான், பரலோகத்துக்கு போயிடுவோமா? இங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிடலாம், இன்னொருத்தி எழுத்துக்கிட்டு வந்துடலாம், ஆனா அங்கே போயிடுவீங்களா? ஹலோ, திருட்டுக்குழி மாதிரி முழிக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி ஒருவேளை சூழ்நிலைகளே வந்து கொண்டிருந்த என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, நீ கலங்காத, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லம் இல்ல தேவன், பயப்படாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய தகப்பன் இறந்தோனே எனக்கு யாருமே இல்லாத சூழ்நிலை, என்னுடைய தாய் ஒரு ஹேண்டிகேப்ட் ஆக்சுவலி, அப்படி நான் சின்ன வயசுலேருந்து 10 ரூபாய் இல்லாத சூழ்நிலையில நானே வேலை செஞ்சு படிக்க ஒரு சூழ்நிலைக்குள்ள புவரன் புவருக்குள்ளேயே போனேன். எங்க அப்பா காலையில 2:30 மணிக்கும் காலையில 3:30 மணிக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சார், 12 மணி வரைக்கும் தண்ணி அடிப்பார் நைட்டு, எல்லாத்தையும் வித்துட்டு கடைசியா குண்டானி வித்து விட்டாரு எங்க அம்மா, சோறாக்குற குண்டானியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செஞ்சாரு, அந்த புவரன் புவர்னால இருந்ததுனால ஆண்டவட்ட ஒரு நாள், ஏசப்பான ஒரு அநாத போல இருக்கிறேன், இந்த பூமியில அநாதன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா? ஒருவேளை அந்த சூழ்நிலையில நீங்கள் கடந்து வந்து என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை தேத்துறதுக்கு ஆள் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை என் பிரிசனை. ஏன்னா இன்றைய சூழல் கட்டத்தில் எனக்கு எப்படியாவது என் பிரிசை நல்லா இருப்பான்னு கட்டி வச்சாங்க பிரதர். ஆனா அவன் இன்னொருத்திய கூட்டிட்டு ஓடிட்டான். தகப்பன் உங்களுக்கு துணையா இருக்கும்படியாக என் பிள்ளைய எப்படியாவது நான் ஒப்பு கொடுத்தேன், அந்த தகப்பனோடு இருக்கும்படியாக. குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் நீங்க படிச்சிருக்கலாம், 16 வயசு பிள்ளைய 54 வயசு ஒரு தகப்பன் பிள்ளையை கெடுத்து நிர்மூலமாக்குனதை காட்டி கொடுக்க முடியும் என்னால். லிசன், கவனமாய் கொஞ்சம் கேளுங்க, யாரு துணையா இருக்க முடியும்? உங்க அம்மா உங்களை குறிச்சு 24 மணி நேரமா நினைச்சுட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, உன் புரிசை 10 நிமிஷம் பேசினாங்க, காதை வாய மூடிடி, காதை கேட்க முடியல. 24 மணி நேரமா என் பொண்டாடி குறிச்சு யோசிச்சுட்டு இருக்க முடியும்? நான் உங்களை குறிச்சு 24 மணி நேரம் யோசிக்கிறேன் தேவன் இருக்கிற. கையில தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து, கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஏன்னா அந்த தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன தெரியுமா, இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாதான். அப்படியா, எனக்கும் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தாய் இல்லைன்னு சொல்றீங்களா, அவர் தாயா இருக்கிறார். ஏன் தெரியுமா, தாய் உன் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. உனக்கு தகப்பன் இல்லைன்னு சொல்றீங்களா, தகப்பனை போல தோல்ல சுமந்து கொண்டு அவர் நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் ஐயா. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. உனக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். பிரிசை விட்டுட்டு போயிட்டானா, பெஞ்சாதி விட்டுட்டு போயிட்டானா? மணவாளானிய கர்த்தர் இயேசு உன்னையும் என்னையும் சந்திக்கும்படியாக மணவாட்டியாகவும் மணவாளமாகவும் இயேசு இருக்கிறார். வேற எனக்கு என்ன ஃப்ரெண்டு, இந்த யூத் பசங்களும் யூத் பிள்ளைகளையும் கொஞ்சம் கேட்டா எனக்கு அப்படி ஃப்ரெண்டு வேணும், கொஞ்சம் ஃப்ரெண்டு வேணுமாங்க. கரெக்டா, சங்கீதம் 119 ஒரு வசனம் வருது, அதையும் காண்பிச்சு கொடுத்துறேன். எனக்கு தேவன் சொல்றதை காண்பிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். கர்த்தர்
பத்தொன்பதுல கொஞ்சம் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றத வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்குங்க, காதை திறந்து வச்சு. எத்தனாவது வசனம்? 63 படிங்க, 63 கொஞ்சம் படுங்க. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஃப்ரெண்ட், உனக்கு ஃப்ரெண்ட் வேணுமா? இயேசு உனக்கு ஃப்ரெண்டா இருக்கார். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்களே, பக்கத்துல கைய பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சொல்லிங்க, வேற வழியே கிடையாது, சொல்லிங்க. உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல சிநேகிதனா இருக்கிறார். வேற ஃப்ரெண்ட போய் பார்த்த துபாய் கூட்டி விட்டு விடுறோம் பப்புக்கு, கரெக்டா? வேற எந்த உறவுல உங்களுக்கு வேணுங்கிறீங்க? யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் இயேசு உங்களுக்கு துணையா இருக்கிறார். கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்துங்க. இப்படி சொல்லி மாத்திரம் நீ அனாதை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமா பிரதர் இப்படி சொல்லிட்டு மட்டும் போயிட்டாரா? இல்ல, எனக்கே தெரியல, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் சங்கீதக்காரனுடைய தீர்க்க தரிசின் மூலமாக ஒரு வார்த்தை வருது. இதை படிக்கும் போது எனக்கு தெரியல, கர்த்தருடைய கண்களை திறந்தார். வானத்தையும் பூமியையும் எப்படி திரும்ப உண்டாக்குனாராம்? இயேசு தம்முடைய விரலின் நுனியினாலே உண்டாகன்னு சொல்லி கட்டளை இட்டார். அவ்வளவுதான், உண்டானுச்சா உண்டாவில்லையா? உண்டானுச்சா? என் நிறைய பெரிய பெரிய பிரசங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன மனுஷன் சின்ன ஒரு ஊழியக்காரனா? தேவன் உங்களோட நேரடியாக கொண்டு வருகிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக கர்த்தர் இன்றைய நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ சத்தம் இங்கே துணித்து கொண்டிருக்கிறது. அப்படி வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களை விசாரிக்கும்படியாக, தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள நானு யாரு? சூரியனுக்கு நான் ரத்தம் சிந்துறேன்னு சொன்னாரா? இல்லையே, உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சிலுவையிலே, உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அழகை இழந்து தீர்த்தாராயா? அழகெல்லாம் போய் என்ன சொல்றது, அவ்வளோ அழகுள்ள தேவன் கொடூரமாக என்ன சொல்றது, சால்ல உழுவுறது போல அவனுடைய முதுகு உழுவப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் நீங்கள் நானும் அடிமைப்பட்டு கிடந்த பிசாசனுடைய மூஞ்சியில் அந்த பத்திரத்தை தூக்கிப்பட்டு புதிய உடன்படிக்கையாக இயேசுவின் ரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் ஒரு பத்திரம் எழுதி நீங்கள் நானும் இனி அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. ஏன் தெரியுமா? நீங்கள நானும் அவரோட உட்காரும்படியாக. அதனால பக்கத்துல கொஞ்சம் கைய பிடிச்சு மட்டும் சொல்லிடுங்களேன், இனி அனாதனை நீ பயப்பட வேண்டாம். பெஞ்சாதி விட்டு போனாலும் சரி, தாய் விட்டு போனாலும் சரி, தகப்பன் விட்டு போனாலும் சரி, தேங்க்யூ லார்ட், யாரு விட்டு போனாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உன்னை விசாரிக்கும்படியாக கடந்து வருகிறார். கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. நீ யாருகிட்டையும் கவலைப்பட வேண்டாம், அவரே ஆலோசனை புத்தி. எந்த மனுஷன் விட்டு போனாலும் நீ கவலையே படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை சாவி என்ன சொல்றது, செத்து தூக்கி உயிரோட வச்சு மேல கொண்டு போய் பரலோகத்துல நிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா புரிச்சு நாலு கொஞ்சம் பார்ப்பான், இல்ல பெஞ்சாதி கொஞ்சம் பாப்பாங்க, கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா ஓகே கொஞ்சம் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஓடுறா, ரன் அவே. ஹலோ, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களையும் என்னையும் விசாரித்து வருகிறார். விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். சரி, மதியின நாயிரே, இந்த ரெண்டு வெளிப்பாடு யாரோடைய தேவன் பேசும்படியாக உன்னுடைய வேலையில, ஒருவேளை வேலை ஸ்தலத்துல நீ கலந்துகிட்டு இருக்கியோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு எனக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை போல, நான் அனாத போல நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை உன் ரூமுக்குள்ள அழுதுங்களோ, எனக்கு தெரியாது. இங்க உட்காரும்போது தேவ சத்தம், அந்த சத்தம் பரலோகத்துல கேட்டது கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தைரியமா சொல்லலாம், நான் தனியே இல்ல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு, என்ன தெரியுமா?
பயப்படாத நான் அவனுக்கு துணை நிற்கிறேன். எங்க அம்மா நேற்று செத்து போயிடுச்சுல, அது எனக்கு பேயா வந்து துணை நிற்குது. அப்படியா வந்து துணை நிற்கும்? அது மாதிரி யாரு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். செத்து போன யாராவது அம்மா, எங்க பாட்டி, எங்க கொள்ளு பாட்டி, எங்க முப்பாட்டன் அப்படியே நைட்டு வந்து எனக்கு துணையா இருப்பான் அப்படின்னா துணையா வருவாரு? உயிரோடு இருக்கிற தீமத்தில் எழுதுறாரு, நித்திய நித்தியமாய் உயிரோடு இருக்கிற நல்ல தெய்வம் உங்களுக்கு எனக்கு துணையா இருக்கிற. அப்படி நீ கும்பிட்டுக்கிட்டு மனசுக்குள்ள விக்கிரகமா வச்சிருந்தா பேய் தான் உனக்குள்ள இருக்குது. கவனம், எச்சரிக்கை. யாரோட தெய்வன் பேசிக்கொண்டு இருக்கிறா? ஏன் தெரியுமா? இப்ப அப்படி குடும்பம் நடத்தினா என்ன சரி, உங்க முப்பாட்டன் வந்து கூடாதான் வரணும். அப்படி கூடுக்குள்ள நடத்தலாமா? வா, என்னோட துணையா எல்லா இடமும் கூட கூட்டிகிட்டே நடக்கணும். அப்புறம் கரெக்டா இல்ல, உயிருள்ள தெய்வம், செத்தவர் அல்ல, மரித்தொரு உயிரோடு எழுப்பினை கிருபையுள்ள தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து, இயேசுவை மகிமைப்படுத்து. இந்த வாச்சியை தான் கொஞ்சம் இழுத்து வைக்கணும்னு பாக்குறேன், டைம் ஓடிட்டு இருக்கு. சரி, எடுத்து வாசிங்க. ரெண்டே காரியத்தை நான் சொல்லி முடிக்க, கர்த்தர் உதவி செய்வாராக. மதியீனமாயிராது, இது ஒரு பாவமா? நம்ம நிறைய டைம் செய்யும்ல, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நிறைய பேர் சொல்லிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கு தெரியும், தேவன் சொல்லி அனுப்புனதுனால கண்டிப்பா மதியீனமாயிராதே. மதியீனம் ஒரு பாவமா? எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களே பாப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம் 22, எனக்கு அந்த பர்டிகுலர் வசனத்தை தான் வாசிக்கணும், இல்லனா வசனமும் கட் ஆயிடும் சீக்கிரம். கலவுகளும் பொருளாசை இல்லாத துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் அண்டர்லைன் பண்ணி வையே. ஹலோ, மதிகேடு பாவமா பாவம் இல்லையாப்பா? எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் நல்ல பைபிள் காலேஜ் படிச்சவங்க, இல்ல பைபிள் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. மதிகேடு தேவ பார்வையிலே பாவம். இந்த ரெண்டு காரியத்தை, ரெண்டு விதமான மனுஷனுடைய வாழ்க்கையை சீக்கிரமாக நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் அந்த டைமுக்குள்ள நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. மதியீனம் பாவமா? இன்னைக்குதான் என் மண்டே திறக்குதுன்னு உட்கார்ந்துருக்கிற உங்களோட கர்த்தர் இன்றைக்கு முகமுகமாய் பேசும்படியாக. ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ரெண்டு மனுஷன், நான் 3 காரியம், ஆனா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ஒரு மனுஷனை, முக்கியமா ஒரு மனுஷனை, நீங்கள் நானும் பண்ணப்பட்ட ஒரு பெரிய மதியீனம் என்னையா, இந்த நாட்களில் பிசாசு உங்களையும் என்னையும் வஞ்சிக்கும்படியாக நீங்கள் நானும் தேவனுக்காக செயல்பட முடியாதபடி, நீங்கள் நானும் தேவனுக்காக எழும்ப முடியாதபடி, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாதபடி, கர்த்தருடைய என்ன சொல்றது வசனத்துக்கு நேராக திரும்ப முடியாது, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மதியீனமான காரியத்தை இன்றைய வரைக்கும் பிசாசு உங்களுக்குள்ள எனக்குள்ளே வஞ்சிச்சு வைத்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக காண்பிக்கிறார். எடுத்து வாசிங்க, ஆசாவுடைய காரியத்தை முதல்ல நான் காண்பிக்கிறேன் சீக்கிரமா. ஆசாவுடைய காரியத்தை நான் காண்பிக்கிறதுக்கு முன்னாடி தாவீதுடைய காரியத்தை, ஒரு காரியத்தை நான் காண்பிச்சறேன். தாவீதுடைய ஒரே ஒரு காரியத்தை, ஏன் இன்றைக்கு மறைவான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் அப்படின்னு வரக்கூடிய, ஒருவேளை நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று ஊழிய செஞ்சாலும், பக்கத்தில் கையை பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்க, ஊழிய செய்யலாம் ஆனால் நீதி செய்ய முடியாது. ஊழிய இப்போ பிரேயருக்கு வாங்கின இந்த அண்ணன் கூட்டிட்டு வரும்போது எல்லாம் டக டக்குன்னு ஓடியாந்துடுறோம், ஏறுறோம் ரைட்டா? ஹலோ, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆனால் இதே நீதி கொஞ்சம் செய்யுங்களே அப்படின்னா, உன் பக்கத்தில் உள்ள ஆள் உனக்கு கொடூரமாக பண்ணிட்டான், பக்கத்தில் உள்ள என்ன சொல்ற மாமியார், பிரதர் என் மாமியார் மூஞ்சியை பார்த்தவை எரியுது பிரதர் எனக்கு, அப்போ நீ என்னது நீதி செய்யலையே, மன்னிக்கிறது. எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் சண்டை படாமல் இருக்கிறோம், புரிசை பஞ்சாதிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வரும், அங்கேருந்து வந்து அவர் கலைச்சு போய் வேலை செஞ்சுட்டு வந்து இந்த துபாயிலையும் எங்கேயோ எப்போ ஒரு டீ கொடுறா அம்மாவிட்ட காலையில் சண்டை போயிட்டு போய்ட்டுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவார். அந்த பிள்ளை வந்து, அம்மா டீ கேட்குறாங்கம்மா, அப்பா அப்பா வந்து டேடிகிட்ட நீங்கள் என்ன மன்னிக்கு மன்னிச்சு நீங்கள் வந்து மனம் திரும்பி ரெண்டு பேரும் சேருங்கம்மா, நீங்கள் அந்த டேடிக்கு வந்து இது கொடுங்கம்மா அப்படின்னு, ஏ அந்த பன்னிக்கெல்லாம் கொடுக்க முடியாது போய் சொல்லுடா. அப்போ நீ என்னது ஐயா, ஐயா சின்ன காரியம் பெரிய மதியீனத்தை
இன்றைக்கு உங்களுக்கு எது பாவம் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் நான் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் ஒரு லிஸ்ட். கலாத்தியர் 5:19-20 எடுத்து வீசல வாசிங்க. 1 கொரிந்தியருக்கு நிருபம் 7:9 படிச்சீங்க. அப்புறமேல வந்து மிஞ்சி போன இதுல நீங்க வந்துங்க, இதுல கலாத்தியருக்கு அதுக்கு யோவான் எடுத்துங்க. 1 தீமோத்தேயுல கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும், அதுல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கும், ஒரு 25 லிஸ்ட், அதையும் படிச்சீங்க. அப்படியே வெளிப்படுத்தல 20:10 படிச்சீங்க, 22:13 படிச்சீங்க. எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா பாவத்தினுடைய லிஸ்ட் ஒரு 100 பாவம் எழுதியிருக்கும். இந்த பாவம் நம்மள்கிட்ட செத்து இருக்குதா? பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு கேட்டுங்க. இந்த கோபம் நம்மள்கிட்ட செத்து இருக்குதா? இந்த பகை நம்மள்கிட்ட செத்து இருக்குதா? இந்த சண்டை போறது செத்து இருக்குதா? இந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரிவினை கொண்டாட செத்து இருக்குதா? எரிச்சல் ஆகிறது செத்து இருக்கா? ஒரே ஒரு கோபம் எல்லா பாவத்தையும் கொண்டாந்து குடும்பத்தை அழிச்சிட்டு போயிடும். ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெரியும், நிறைய பேர் முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ ஆண்டவர் எல்லாத்தையும் எழுப்பணுமா? அப்ப அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி தான் முடக்குவாதத்தினால எழுப்பணும். என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு பெரிய பெரிய செங்கல், நம்ம பெரிய பெரிய செங்கல் வச்சிருக்கிறோம், நல்லா தெரியும் இந்த செங்கல் இருக்கு பாத்தீங்களா. இந்த செங்கல்ல நீங்க புருஷனுக்கு தெரியாம பஞ்சு, அது சீக்ரெட் கோட், சீக்ரெட்டா நான் பாவம் செய்யறதுக்கு. இன்டர்நெட் வேதம் இன்னைக்கு காண்பித்து கொடுக்குது, சுய புணர்ச்சிக்காரனும் ஆண் புணர்ச்சிக்காரனும் the pornographic side. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்க முடியாதபடி உங்களை எனையும் தேவ சமூகத்தின் விளக்குது. இன்னைக்கு பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டையா? பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. பாவம் ஒரு மனுஷனை என்ன தெரியுமா, தேவனுடைய உறவுகளை விட்டு அருந்து போக பண்ணி, அவனுக்கு தேவன் நியமித்த பாதைகளை விட்டு அவனை என்ன தெரியுமா, ஒரு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தி போயிடும். ஜாக்கிரதை, எச்சரிக்கையின் சத்தமாய் வருகிறது. பாவத்திற்கு ஒரு வல்லமை. அப்போஸ்தலனால் அழைக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்ல ஒரு மனுஷனை பாவம் என்ன செஞ்சிச்சு, பிசாசு அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு அவன் காட்டி கொடுத்தான். முதலகியா செட்டப். ஒரு மனுஷனுக்கு 2 உணர்வுகள் வேணும், ஒன்னு பாவ உணர்வு, ஒன்னு குற்ற உணர்வு. ஒன்னு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது எடுத்தோடனே நீ போய் நேரா ஒருத்தையோட படுத்து இருந்துட்டு 10 பேலையை பெற்றுவான், முடியவே முடியாது. முதல்ல ஒரு சின்ன சிம்டம்ஸ், அந்த சூழ்நிலைகளை பிசாசு கிரியேட் பண்ணுவான். லிசன், கவனமாய் கேளுங்க. ஒரே ஒரு தானியலை கொண்டு கத்த 4 சாம்ராஜ்யங்களை அசைக்கும்படியாக அடிமைப்பட்டு போனவன் என்று சொல்லக்கூடிய அந்த தானியல், he has taken the decision. ஐயா ஒரு தீர்மானம் எடுத்தான், தன்னுடைய சரீரத்தையும் தனக்குண்டான ஆவியையும் ஆத்துமாவையும் நான் தீட்டுப்பட மாட்டேன்ங்கறதே, he has taken the decision. கர்த்தரவனை நம்ம பக்கத்துல உள்ள என்ன சொல்றது, பக்கத்துல உள்ள மாரியாய கூட நம்மளால ஆட்ட முடியல. ஏன்னா பக்கத்துல உள்ள நாகப்பண்ட போய் சுவிசேஷம் நீ போடா சொல்றானு சொல்லலையா? பக்கத்து பாண்டியம்மாள் கூட சொல்ல முடியல நம்மள சுவிசேஷம். ஏன் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்? உன் வாழ்க்கை தேவனுக்குள்ள பூரணமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவத்தினுடைய சாயல் உன்னை விட்டு என்ன சொல்றது வெளியேறி கர்த்தருடைய சுபாவம் அந்த ஜீவன் உனக்குள்ள இறங்கி வரும்போது, நான் இன்னைக்கு ஆண்டவட்ட உன்னு சொல்லுவேன், நான் பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை உழுக்காம ஒரு நாளும் விடக்கூடாது ஆண்டவரே. அவனுடைய இருதயத்துள்ள ஏதாவது ஒரு தாக்கத்தை கொண்டு வராம விடக்கூடாது. அவனுடைய கண்கள் என்ன செய்யுது, திறக்கப்படும்படியாக சத்திய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் அவனுக்குள்ளாய் ஊடுருவி பாயணும். அதான் தேவனுடைய வார்த்தை. எத்தனையோ பேர் திருப்பப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐயா தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுறா, பாவத்தின் வஞ்சனை ஒரு மனுஷனுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா போகும், அது கொஞ்சம் லெஷர் டைம் பார்க்கும், அது யாரு இல்லையான்னு பார்க்கும், அது அப்படி போய் பண்ணுமோ இப்படி போய் பண்ணுங்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நீங்களும் ஆண்டு அவருக்குள்ள உறவுகள் அறுக்கப்பட்டு ஆகான்கிற ஒரு மனுஷன் இஸ்ரேவேல் என்ன சொல்றது, யுத்தம் பண்ணும்போது யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது யோசுவா புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல ஆகான் என்ன செஞ்சான், நேரா போயிட்டு ஒரு திருட்டுத்தனமா கொண்டு வந்து மறைத்து வைத்தான். மறைவான சாபத்தின் நிமித்தமாக தோற்கடிக்கப்பட்டு போயிட்டார்கள். கவனமாய் கேளுங்க, கவனமாய் கேளுங்க. மறைவான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது வாழ்க்கையில, இந்த இன்டர்நெட் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கும்படியாக பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதமா இருக்கக்கூடிய இந்த பாவம் இஸ் ஆஃபரிங், ஆஃபர் பண்ணுது பாவம். இந்த பாவத்தின் வல்லமைக்குள்ள அகப்பட்டு ஐயோ என்னால வெளியில வர முடியல துடிக்கிற உங்களோடும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதோடு கூட போராடி கொண்டிருக்கிற சிலரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி இந்த பிள்ளைகள் இந்த பாவத்துல அடிமைப்பட்டு போகாதபடி நீங்கள் நானும் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கையில தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து, கையில தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஏன்னா தேவன் உங்களோடு
அந்த மறைவான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வர முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ணது மாதிரியே இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன் பிகாஸ் என்ன தெரியுமா, மறைவான குற்றங்களும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை ஆண்டவரே உடை தெரியும். பாவத்தின் கோரமனை ஆளுகை பண்ணது கிறிஸ்துவின் இயேசுவின் ரத்தம். இந்த பாவத்தின் கொடூரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும் போது யூ ஆர் டேக்கன் த டிசிஷன், கர்த்தர் உன்னை கொண்டு பயங்கர காரியங்களை செய்வார். ஒரு அழியில சொல்லுங்க, ஒரு அழியில சொல்லுங்க. ஆசா தானிய தாவீதோட காரியத்தை நான் இதுங்கனே ஒரு நிமிஷம். ஆசா அவன் என்ன தெரியுமா, ஆண்டவருக்காக வாழ்ந்தான், தேவனையே செய்தான், தேவன் செய்த எல்லா காரியங்களையும் செய்தான், ஆண்டவருக்காக பலத்த கிரிகளை செஞ்சான், விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டினான். அவங்க அம்மாவை தூக்கி என்ன செய்யுது, சொந்த ராணி பட்டத்துலேருந்து நீ விக்கிரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவனுக்குள்ளாய் பற்றி எரிந்த அந்த வைராக்கி திரும்பி தவங்க அவங்க அம்மாவையும் தூக்கி விட்டான் வெளியில ஓடுன்னு. அப்படி செயல்பட்டவன் கவனமா. ஒரே ஒரு யுத்தம் வரும் பொழுது அவன் ஒரே ஒரு இடத்துல சார்ந்து கொள்ளாம போயிட்டான். அது என்ன தெரியுமா, தேவனை சார்ந்து கொள்ளாம அவனா ஒரு டிசிஷன் எடுத்து அவனா போயிட்டான். தேவ பார்வையிலே அது மதியீனமா இருந்தது. தேவ பிள்ளைகளே அவனுக்குள்ள மதியீனம் வரும்பொழுது தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொல்றது, நாத்தான கொண்டு எச்சரிக்கும் போது அக்செப்டட் த சின். எந்த ஒரு மனுஷன் முதல்ல ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிறானோ கர்த்தர் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போவார். எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு பாவ உணர்வு வரணும் ஐயா. பாவ உணர்வு அல்லன்னா உனக்குள்ள நீ கொஞ்சம் பாவ செய்வ, இன்னும் கொஞ்சம் செய்வ, இன்னும் கொஞ்சம் செய்வ, கடைசி அந்த இருதயம் பாவ உணர்வே இல்லாம என்ன சொல்றது சகஜமா செய்வ. ஆனால் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏமாற்றப்படாதீர்கள், ஏமாந்து போயிடாதீங்க. குற்ற உணர்வு, நேத்து பண்ண பாவத்தை கர்த்தர் மன்னிக்கப்படும். நிறைய பேர்த்தோட இருதயத்திலே பார்க்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், குற்ற உணர்வு. நீ ஜபம் பண்ண இந்த பைபிளை எடுக்கும் பொழுது கண்ணு முன்னாடி நீ செய்த பாவத்தினுடைய குற்ற உணர்வு வருகிறது. பிசாசு தான் குற்ற உணர்வு கொண்டாடும். இயேசு நீ வந்து கேட்டனா, எப்பப்பா நேத்து பண்ணியா, என்னைக்கு பண்ண, எப்ப பண்ண, எனக்கு தெரியவே தெரியாது, தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுரு, கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மறைவான காரியங்கள், மறைவான விக்கிரகத்தினுடைய காரியங்கள், மூன்றாவது தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஆசா செய்த காரியங்களை போல ஒருவேளை ஆண்டவரே சின்ன மதியீனத்தின் நிமித்தமாக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். மறைவான பாவங்கள் உன் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது. நீ தேவனுக்காக எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தக்கூடிய சில காரியங்களை நான் இங்கே பார்க்கிறேன். இன்னொன்னு, நீ தேவனை விட்டு விலகும்படியாக அந்த இன்டர்நெட் திங்ஸ் பிரிச்சிருச்சு. சரி, எல்லாம் கண்களையும் முடிங்க. நம்ம ரெண்டு நிமிஷம் கொடுத்ததுக்கு பிரேயர் பண்ணி முடிக்க தான் சரியா இருக்கும். சரியா, சரி கண்களையும் முடிங்க. எல்லாம் கண்களையும் மூடுவோம், எல்லாம் ஒரு கண்களையும் மூடுவோம். ஆண்டவரே தேவனே, முதல்ல நீங்க அனாதை கிடையாது, நான் மதியீனமா நிறைய காரியம் செஞ்சுட்டேன், மதியீனமா பாவத்தின் வல்லமை எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது, பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். நீ விடுதலை பெற உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அக்செப்டட், அந்த அக்செப்டட் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாய் விடுதலையாகி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய மனைவி படித்த ஒரு காலேஜில் அவ ஒரு பிள்ளை வந்து எல்லாத்தாலையும் வெறுக்கப்பட்டு ஒடியாந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறேன்னு தெரியாம யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களே ஓடியாந்துருக்கிற முத ரூமுக்குள்ள, அந்த ரூம்ல யாரும் ஆறுதல் சொல்லலை, அந்த ரூம் தான் அவளை திட்டி அனுப்பினச்சு. ரெண்டாவது ரூம்ல என் வைஃப் இருந்தா, அந்த ரூமுக்கு வரும்பொழுது என் வைஃப் வெளியில போன அஞ்சாவது நிமிஷத்துல அங்கேயும் ஒரு ஆறுதல் இருக்குல்ல, யாரும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனவ அடுத்த ஐந்தாவது நிமிஷத்துல அவ பாத்ரூம்ல போயிட்டு அவளுடைய சாலை எடுத்து அவ சுருக்கு போட்டு செத்துட்டா. நடந்த சம்பவத்தை சொல்றேன். மனைவி கால் அடிச்சு, எப்பா அந்த அஞ்சு நிமிஷத்துல நான் இயேசுவை பத்தி ஒருவேளை நான் சொல்லலைன்னா, ஒருவேளை அந்த இயேசுவின் அன்பு அவளுக்கு நான் சொல்லி இருந்தேனா, எப்படியாவது அவ திருப்பப்பட்டிருப்பாளப்பா, என்ன நைட்டு ஃபுல்லா தூங்க விட முடியல, நான் சொல்லாத அந்த ஐந்து நிமிடத்துல அந்த அஞ்சே நிமிஷத்துல அவ என்ன சொல்றது, இழந்துட்டாளே, அவளை இழந்துட்டமே, அந்த ஆத்துமாவுக்கு நான் என்ன செய்ய போறேன் கதர்ன சத்தம் இன்றும் என்னுடைய காதுகளை கேட்டுக்கொண்டிருக்கேன். தேவ பிள்ளையே, உன் பக்கத்துல இருக்கிற ஆளு
நீ வேலை செய்யறா இருக்கிற என் சபையில வந்து பக்கத்துல இருக்கிற ஆளு என்ன நிலைமைன்னு தெரியாது. விசாரிங்க, இந்த தேவ அன்பு அவர்களுக்குள்ளாய் கடந்து போகும்படியாக என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உடைய கைகளை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேராக கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். தேங்க்யூலா இயேசப்பா. இந்த வேலையில இவங்களுக்காக செபிக்கிறேன். முதலாவது சபையை எங்களுக்கு இந்த அஜ்மன் பகுதியில் கொடுக்கும்படியான ஒரு தேவ வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட் இறங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி. ஐ வில் ஓபன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். தேங்க்யூ. இதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சத்துருவின் வல்லமை அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற பாவத்தின் வல்லமை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இன்டர்நெட் காரியங்கள் ஆண்டவரே, ஆண் புணர்ச்சி சுய புணர்ச்சி மாஸ்டர்பிஷன் ஆண்டவரே, இன்னுமாய் இவர்களை பாழாக்குகிற சகல பலவீனங்கள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். வளர்ந்து செழித்திருக்கட்டும். அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் ஆண்டவரே, நீ சொன்னது மாத்திர சொல்ல கர்த்தர் உதவி செய்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவசமுத்திர எழுமே நின்று கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்ம இருதயத்தை திருப்புவோம். இந்த நாள் கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த தேவ வார்த்தைகளுக்காக அப்படியே இதயத்தில் நாங்கள் ஒரு நிமிடம் அப்படியே ஆலோசித்து பாருங்க. மதியினமாக நம்ம இருக்கக்கூடாது. அதாவது ரகசிய பாவங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் ஆண்டவரை எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் இரக்கம் உள்ள தேவன், மன்னிக்கிறதற்கு அவர் தயப்பெருத்தவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பாவம் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம அதை மறைக்காம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் மேல் கிருபி ஆயிரும். ஆண்டவரே அநேக நேரங்கள் நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனாலும் துணிகரமாக செய்து விடுகிறேன். ஆண்டவரே என் மேல் கிருபி ஆயிரும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க என்று ஆண்டவரை நோக்கி அப்படியே கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்க அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. பூமியிலும் அது நமக்காக பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலும் அது நமக்காக பரிந்து பேசுகிறது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவத்துக்கு பரிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று நம்ப வேண்டும். அவர் சிலுவையில் எனக்காக அந்த கிரியத்தை செலுத்தி விட்டார் என்று உள்ளத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ளவங்க ஆண்டவரே, கணவனோ மனைவியோ அல்லது எங்களோடு கூட இருக்கிற அண்ணனோ தம்பியோ குடும்பத்தில் உள்ளவங்களோ யாரும் பாவம் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம அந்த நோவாவின் பிழையாகி அந்த சபைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த சபையை விட்டு, அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது தான் அநேக நேரங்களில் நமக்கு பொல்லாப்பு வருகிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட நமக்கு எளிதாக கிடைக்கிற அந்த இன்டர்நெட் மற்றும் ஃபோன்கள் மூலமாக எளிதாக பாவம் நம்மளை ஆட்கொள்ள முயற்சிக்கிறது. நம்ம கர்த்தருடைய திருப்பு கிருபையை கேட்டு ஆண்டவரே அந்த பாதுகாப்புக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க. உங்க உள்ளங்கையில எங்களை மறைந்து வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா, மன இறங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அவரை நோக்கி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். உண்மையான மனசுல அந்த உணர்வோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். Manesa, Adu Manesa, Adu Manesa.
சமானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு